பால் பண்டி 2000 ரூபாயா? மாமா காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். லிங்கேஸ்வரர் 200 ரூபாயா? மா இந்தா. ஏ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாடி, ஊருக்கு கிளம்பணும். ஏ வசந்தா, எதுக்கு அரக்க பறக்க அவசரமா கிளம்புற? இருந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் போ. ஐயோ இல்லண்ணா, எனக்கு அங்க ஒரு முக்கியமான மீட்டிங், ஆபீஸ்ல நான் போயே தீரணும். உனக்கு தானே மீட்டிங், அவ ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டுமே. அவ இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும், எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை. எழுதி கூட ஏய், அத்தை கேக்குறாங்கல்ல பதில் சொல்லு. இல்லத்த, நானும் கிளம்புறேன். ஏன் இருந்துட்டு போய? இல்லத்த, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய் எதுக்கு இப்ப தயங்கி தயங்கி பேசுற? உனக்கு இருக்கணும்னா ரெண்டு நாள் இருந்துட்டு வா. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு. சரி விடுங்க அண்ணி, எப்படி இருந்தாலும் இங்க தானே வரப்போறா. ஊருக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும். நீ இருந்தா சுதாவுக்கு கொஞ்சம் துணையா இருக்குமே நினைச்சேன். சரி ஏதோ வேலைன்னு சொல்ற, பத்திரமா போயிட்டு வாங்க. வசந்தா, உனக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் கொடுத்து விடணும், எடுத்து வச்சுட்டு வரேன். ஒன்னும் வேண்டாம். ஏன் சும்மா இருங்க? நீ இப்பதான் கல்யாண வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? நல்லா இருக்கேன், அதுக்காக ஒன்னு வெறும் கையோட அனுப்ப முடியுமா? நான் ஒண்ணு வெறும் கையோட போக போறது இல்ல. எனக்கு என்ன தேவையோ நானே போய் எடுத்துக்கிட்டு தான் போக போறேன். நீங்க தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. இனிமே எனக்கு என்ன வேலை வசந்தா? நான் நிம்மதியா உட்கார்ந்துதான் இருக்க போறேன். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இந்த சந்தோஷத்திலேயே இன்னொரு 20 வருஷம் ஓடிட்டு இருப்பேன். நீங்க சொல்றத பார்த்தா அப்ப ரவிக்கு 45 வயசுலதான் கல்யாணம் பண்ணுவீங்களா? ஏய் சும்மா சொன்ன, நீ வேற. உங்களுக்கு வாழ்க்கை பூரா ஓட்டம் தான், எனக்கு எப்படா இவள ரவி கையில புடிச்சு குடுப்போன்னு இருக்கு. ஏன் உனக்கு அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் எல்லாம் ஒண்ணு இல்லண்ண, ஊர் உலகத்துல எல்லாரும் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. முன்னாடி கேக்கும் போது ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு அப்புறம், ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் இப்ப அடுத்து பூர்ணா ரவி கல்யாணம் எப்பன்னு கேப்பாங்க. அதான் ஊர் உலகத்துல இருக்கிறவங்க கேக்குறானோ இல்லையோ உனக்கு கேக்கணும்னு தோணுது இல்ல? அப்படிதான் வச்சுக்கோங்களேன், நான் ரெடி ஆகணும்ல. நீ என்ன ரெடி ஆவறதுக்கு? ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு நீ எப்படி வந்து நின்னையோ அப்படியே வந்து நின்னா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இருந்தாலும் அண்ணி எவ்வளவு வேலை இருக்கும், ஒரு தோராயமா இப்போன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆயிடுவேன்ல. அது ஒண்ணு இல்ல வசந்தா, இன்னும் 3 மாசத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். ரிட்டையர்மெண்ட் வாங்கின கையோட நான் சென்னை வந்து செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாமே. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே வச்சுக்கலாம். கல்யாண பேச்சு எடுத்தாலே இவ இப்படிதான் செல மாதிரி ஆயிடுவா. ஏய் போய் சீக்கிரமா ரெடி ஆவடி. இருமா, சும்மா எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க. ஏன் நீ இவ இப்படி கோச்சுக்கிறா? எல்லாருக்கும் முன்னாடி இப்படி கிண்டல் பண்ணிட்டே இருந்தா கோச்சுக்காம என்ன? நீ கிண்டல் பண்ண, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. என்னாச்சு? என்ன என்னாச்சு? ஓ மூஞ்சே சரியில்லையே. பெத்தது நீதானமா, வேற எப்படி இருப்ப? ஏன்டி எல்லாத்துக்குமே இப்படி சண்டைக்காரி மாதிரி பேசுற? ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிற என்னன்னு கேட்டேன், அதுக்கு இந்த பேச்சு பேசுற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதமா. நீ ஊருக்கு போலான்னு சொன்னல, நீ போய் ஃபர்ஸ்ட் கிளம்பு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். போ. இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்ன விஷயம்னு சொல்ல? சாரி தா, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஐயோ என்ன ஏன் இப்படி படுத்துற? என்னன்னு சொல்ல. அதான் சாரின்னு சொல்லிட்டேன்ல, நான் உங்களை டார்ச்சர் பண்ண நினைக்கல, என்ன விட்டுருங்க. நீ இப்படி பேசுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் ஊருக்கு போறேன்னு சொல்றேன், ஏன் போற, எதுக்கு போறேன்னு ஒரு வார்த்தை கூட கேக்கலல்ல, அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுல என்ன இருக்கு? இப்படி கேட்டா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் உன்ன போகணும்னு சொல்ல, போக வேணாம்னு சொல்ல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வீட்ல ஒரு சோஃபா மாதிரி, ஒரு தூண் மாதிரி, நானும் ஒரு பொருள், அப்படிதானே நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்ன, உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சணும்ன்றியா? வேண்டா சாமி, ஆளை விட்டா போதும், இனிமே என்ன எதுவுமே கேட்காதீங்க. ரவி, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்றன்னு தெரியல. இப்ப அவ என்ன கேட்டுட்டா? நானா அவளை
நான் அவளை ஊருக்கு போக சொன்ன? ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன சுதா, ரொம்ப நான்சென்ஸா இருக்கு. ரவி அவ வேற யாரோ இல்ல, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவ, இங்க இருக்கிற எல்லார் கூடவும் ஒன்னா இருக்கிறவ. அதனாலதானே அவ அப்படி ஆசைப்படுற. இத்தனை நாளா அவ இந்த வீட்டுல ஒருத்தியா இருந்தா, இனிமே அவ உனக்கு வைஃபா வரப்போற. அவளுக்கும் பொசிசிவ்னஸ் இருக்கும்ல. சரி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. ரவி அவ சின்ன பொண்ணு, மத்தவங்க மாதிரி அவர் நம்ம கிட்ட அன்பா இருக்கணும், நம்ம கிட்ட பாசமா இருக்கணும், அவர் நம்ம கிட்ட சந்தோஷமா நடந்துக்கணும்னு அவ நினைப்பாள்ல. எல்லா நேரமும் அவ உன்கிட்ட வந்து என்ன கொஞ்சிக்கிட்டே இருந்தா சொல்றா? ஊருக்கு போறோம்னு சொல்றோமே, நம்ம மேல கேர் எடுத்து அவ போக வேண்டாம்னு சொல்ல மாட்டாரன்னு எதிர்பார்க்க மாட்டாளா? இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போன்னு சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம்? அந்த ஒரு வார்த்தையில அவளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா நீ அதை சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, நீ முதல்ல அவகிட்ட சாரி கேட்டு இருந்துட்டு போக சொல்லு. ப்ளீஸ் ரவி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சரி. வாழ்க்கை எப்படிலாம் கெடுக்கலாம்னு யோசிக்கிறியா? இப்படி பண்ணி அடி பாவி. அவ என்னடி உனக்கு துரோகம் பண்ணா? உன் வயித்துல பிறந்தது ஒரு குத்தமா? உன் புத்தி அவனை எங்க கொண்டு போய் எடுத்துருச்சு பாத்தியா? அவனுக்கு படிப்பு ஏறல, அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. அவனை நம்பி கடையை கொடுத்தேன். கட கடன்னு தொழில கத்துக்கிட்டு தானே எடுத்து கடையை நடத்த ஆரம்பிச்சான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கடைக்கு போயிட்டு இருந்தவன மனசுல தேவையில்லாம கண்டதை நினைக்க வச்சு இப்படி ஜெயிலுக்கு அமிச்சிருச்சேடி. உனக்கு என்ன, என் தங்கச்சிய பழி வாங்கணும், அவ பொண்ணு வாழ்க்கை நாசமா போனோம், அப்படி ஒரு வெறி அவ்வளவுதானே? இப்ப நம்ம பையன் வாழ்க்கை என்னாச்சு? நீ நல்லது நினைச்சிருந்தா நம்ம புள்ள வாழ்க்கை ஓஹோன்னு இருந்திருக்கும். அடுத்தவங்க வாழ்க்கைய நாசமாக்க நினைச்சா அது ஒண்ணும் இல்ல, நம்ம புள்ள வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துல என்ன மாதிரி வேலையை பண்ணிட்டான்? எல்லாத்துக்கும் காரணம் போறாம பேராசையும் தாண்டி. உன்னால இந்த குடும்பமே நாசமாயிடுச்சுடி. நான் எப்படி போய் என் தங்கச்சி மூஞ்சில முனிப்பேன்னு தெரியலையே. நிறுத்தறியா? இப்ப கூட மவன் ஜெயிலுக்கு போயிட்டாங்கிற கவலை இல்ல, உன் தொங்கச்சி முஞ்சல எப்படி முழிப்பேங்கிறத கவலையா இருக்குல்ல? கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாம பெத்த புள்ளைய ஜெயில தள்ளிட்டு இங்க வந்து நாடகம் ஆடுறியா? உன்னதான் இங்க வராத உன் சங்காத்தமே வேண்டான்னு மானக்கேடா பேசிட்டோம்ல. விடிய விடிய உன் தங்கச்சி வீட்டுல உட்காந்து ஒருத்தர் முஞ்சிய ஒருத்தர் மாறி மாறி முழிச்சுக்கோங்க. யார் வேண்டான்னு சொன்னா? என் மகனை நீதானே ஜெயில தள்ளின. அவனை எப்படி வெளியே கொண்டு வருது, எங்க வச்சு பாத்துக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீலி கண்ணீர் படிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தப்பு பண்ற பிள்ளைங்களோட அத்தனை அப்பங்காரங்களும் தான் பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் தான் கொண்டு போய் விடுறாங்களா? யார் தப்பு செய்யாம இருக்காங்க? தேவி, இப்ப கூட உங்க நல்லது தானே சொல்றேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அவனை பத்தி எதுவுமே பேசாத. உன் தங்கச்சி வதவதன்னு பெத்து வச்சிருக்கால வரிசையா நாலு, அதுங்களுக்கு வேணா காது குத்து கல்யாணம் கருமாதின்னு இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கும். அதுங்களுக்கு போய் எடுத்து வச்சு பண்ணு. என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும். என்னடி இன்னுமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி பண்ணு. சீக்கிரம் ரெடி பண்ணுனா ஜங்கரை போய் குதிக்க முடியும்.
எடுத்து வச்சுதானே இருக்கேன். ஏய், ஏன்டி இப்படி கோவப்படுற? எடுத்து வச்சுதானமா இருக்கேன், சும்மா கோவப்படுறேன் கொஞ்சம். அம்மா தாயே, நான் உன்ன ஒன்னும் சொல்லல, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்தா போதும். அம்மா இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இது எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுட்டா போக முடியும்? சாரி காவியா, ஏற்கனவே எங்க அம்மா ரெண்டு மூணு பேக் எடுத்து கொடுத்துட்டாங்களா, அதான் இதை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டேன். இல்ல, அம்மா தான் இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ரெடி ஆயிட்டியா? கோமா கோமான்னு கேட்டேன். இல்ல, நீ இல்லன்னு சொல்றதுலயே கோமா இருக்குன்னு தெரியுது. ஐம் சாரி. அதான் சாரி கேக்குறல, அப்புறம் ஏன் நக்கலா சிரிக்கிற? நான் எங்க நக்கலா சிரிச்சேன்? இப்ப நீ சிரிக்கல. நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தப்பா தான் தோணுமா? சரி, சாரி 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 போதுமா? ஏதோ சம்பிரதாயத்துக்கு வலு கட்டாயமா அது கேக்குற மாதிரி இருக்கு. வேற எப்படி? உன் கால விழுந்து கேக்கட்டுமா? நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னனா? நீங்களா வந்து எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பூர்ண இது? நீ கோச்சிட்டேன்னு உங்ககிட்ட வந்து சாரி கேக்குறேன், அத கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சரியாத்தா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம். நீ இப்படி பேசுறதா எனக்கு கடுப்பாவுது. நான் என்னமோ உன்னை ஊருக்கு போன்னு சொன்ன மாதிரியும் அதுக்காக நீ கிளம்புன மாதிரியும் இருக்கு. பூர்ணா, நீ இப்ப ஊருக்கு போக வேண்டாம். என்னது திடீர்னு ஞானோதயம்? யார் சொல்லி இப்படி வந்து கேக்குறீங்க? சொல்லுங்க, யார் சொல்லி இப்படி வந்து கேக்குறீங்க? எதுக்கு நீ இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நானா தான் சொல்றேன். நீங்களா சொல்றதா இருந்தா நான் ஃபீல் பண்ணப்பவே சொல்லிருப்பீங்க. ஏன் நான் இப்ப சொன்னா கேட்க மாட்டியா? என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? இன்னொருத்தர் சொல்லிதான் நீங்க மேல அக்கறை காட்டுவீங்கனா, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு புரியாதா? இங்க பாரு பூர்ணா, என் மனசுல என்ன தப்பும் இல்ல. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணாத? திரும்ப திரும்ப என் மனசு கிழிச்சு போடாதீங்க. நீங்களா இரு பூர்ணான்னு சொல்றதுக்கும் இன்னொருத்தர் கம்பல்ஷன்ல இரு பூர்ணான்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் அத்தா என்ன அன்பா கொலை பண்ணா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னொருத்தரோட கம்பல்ஷன்ல நீங்க என்ன சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போனாலும் அது எனக்கு நரகம் தான். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஏ பூர்ணா, ரெடி ஆனியா இல்லையா? இந்த வர நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு. சம்பந்தி வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிடலாம். இப்ப எதுக்குக்கா? இல்ல, என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு பதட்டத்தோட இருப்பாங்கல்ல, ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு அவங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல. பண்ணுங்கக்கா. ஹலோ சம்பந்தி, நான் தான். ஆ சொல்லுங்க சம்பந்தி. இல்ல, ஐஸ்வர்யாவை சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பி வைக்க போறோம். அதான் எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல சம்பந்தி. ஏதாவது பிரச்சனையா? நீங்க வேற விளையாட்டு கூட நீங்க அந்த மாதிரிலாம் கேட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா கொடுத்துருக்கீங்கன்னா, அதுக்காக நான் எத்தனை ஜென்மம் எடுத்து உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு ஒரு மருமக வேணும்னு சொல்லுவாங்க, ஆனா மகாலட்சுமியே எங்களுக்கு மருமகளா கொடுத்துருக்கீங்க. உங்களால மட்டும்தான் இவ்வளவு நல்ல குணத்தோட ஒரு பொண்ணை வளர்த்துருக்க முடியும். வீட்டுக்கு வந்த முதல் நாளே இது அன்னியும் இல்லை, இதுதான் நம்ம வீடுன்னு மனசால நினைச்சிட்டு வரைஞ்சு கட்டிட்டு வேலை செய்யற மனசு எந்த பொண்ணுக்கு வரும்?
எல்லாத்தையும் தனித்தனியா அக்கறை எடுத்துக்கிறா. இத்தனை வருஷமா என்ன பலகாரம் சாப்பிட கூடாதுன்னு எங்க வீட்டுக்கார்ட்ட என்னால கூட சொல்ல முடியல. ஆனா வந்த முதல் நாளே என்ன பலகாரம் எல்லாம் உங்களுக்கு தரமாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. அவரும் கேட்டுக்கிட்டாரு. போட்டி பொறாமை இல்லாத ஒரு பெரிய மனசுக்கு சொந்தக்காரிய எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இது புது சம்பந்தம் எங்களுக்கு. கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தோம். வரப்போற மருமக எப்படி இருப்பாளோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு எங்க மனசுக்கு புரிய வச்சுட்டா. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஐயோ நானே பேசிட்டு இருக்கேன் பாருங்க, இந்த ஐஸ்வர்யாட்ட கொடுக்குறேன். அம்மா ஐஷு, ஒரு பொண்ணு அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அது நீ செஞ்சுட்டம்மா. புருஷன் வீட்டுக்கு போன முதல் நாளே மாமியார் ஃபோன் பண்ணி உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்களே. இதை விட எங்களுக்கு வேற என்னமா வேணும்? சந்தோஷம்டா. உன் வாழ்க்கையை பத்தி இனிமே நாங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நிம்மதியா இருப்போம். நீ சந்தோஷமா இருடா கண்ணா. தேங்க்ஸ்மா. சரிடா வச்சிடறேன். சரிம்மா. என்ன சொல்றாங்க? புதுசா ஒரு வீட்டுக்கு மருமக வந்த மாதிரியே தெரியலங்கிறாங்க. மனசுல எந்த விதமும் இல்லாதவங்களுக்கு தான் மத்தவங்க மேல இவ்வளவு அன்பா இருக்க முடியும்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போன முதல் நாளே இப்படி ஒரு பேரு நம்ம பொண்ணு நமக்கு சம்மதிச்சு கொடுத்துருக்காளே. பெத்தவங்க நமக்கு இது விட வேற எதுங்க பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அழகு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடு ராத்திரில எழுந்து உட்காந்து நீ அழுது தெரியுமா? அப்ப நான் உனக்கு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம பிள்ளைங்களை பத்தி நம்ம என்னைக்குமே கவலைப்பட வேண்டாம். இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். அவங்க உன்னோட வளர்ப்பழகு, அது எப்படி தப்பா போவோம்? எனக்கு நம்ம குழந்தைங்க மேல எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் இன்னிலிருந்து உனக்கு புதுசா ஒரு வேலை கொடுக்க போறேன், சரியா? இதுக்கப்புறம் நம்ம பசங்களை பத்தி நீ கவலைப்படாம நிம்மதியா தூங்கணும், அவ்வளவுதான். ஓகே? அது எப்படிங்க முடியும்? ஏன் என் பொண்ணு இப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்கா, அத நினைச்சு சந்தோஷப்படாம நான் எப்படிங்க தூங்க முடியும்? என்ன சத்யா, இன்னும் முடிக்கலையா? அவ்வளவுதான் சித்தி, முடிஞ்சது. முடிச்சிட்டு போய் கணேஷ கூட்டிட்டு வா போ. உனக்கு தெரியும்டா நம்ம தாரா சொல்றதுக்கு அப்புறம் வந்து பாத்துறேன். மாமா அக்காவும் நீங்களும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதோ வரேம்மா. நீ எப்படி வந்த? ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. தீர்காயசா. நல்லா இருமா. என்னைக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா. மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. இல்லண்ணே பரவாயில்ல, வாங்கிக்கம்மா. ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். வாமா போமா. Thank you.
நாளனே உன்னை சுட்டிருப்பேனா பத்திரி, காமுகனே உன் கருவறுப்பேனா கனலேறி, பஞ்சகனே உன்னை வெட்டியெறிப்பேனா விதிமீறி, கெட்டவனே உன் கழுத்தறுப்பேனா காட்டேறி.